அழகம் யாவையும் தமிழ வாக்கலும் நிலைபுரத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசவரனாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று வைகாசி 32/14/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அதி அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரமாக இருக்கின்ற காரணத்தால் அம்பாளை வணங்கினோம் என்று சொன்னால் நமக்கு அற்புதமான அருள் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் நம்முடைய சென்னையில், அதாவது பல்லாவரத்திற்கு அருகில், அதாவது ஜமீன் பல்லாவரம் என்று சொல்வார்கள், அங்கு மலை அடிவாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கனக துர்கை அம்மன் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். இந்த கனக துர்க்கையம்மன் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஏராளமான பற்பல சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. இங்கு வழிபாடுகளும் அப்படி பல வகைப்பட்ட வழிபாடுகள் அமைந்து பக்தர்களுக்கு அற்புதங்களை செய்து தந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கனக துர்க்கையம்மன் என்று சொல்கின்ற நேரத்தில் நாம் ஆலயத்திற்குள்ளே அப்படி நுழைந்த உடனே நமக்கு முதலில் தரிசனம் தருவது யார் என்று சொன்னால் ராஜகணபதி. அப்படி நம்ம ராஜகணபதியை தரிசனம் பண்ணிட்டு பிரகாரத்தை வலம் பெறுகின்றோம். அப்படி பிரகாரத்தை வலம் பெறுகின்ற நேரத்தில் நைருதி மூலையில், கன்னி மூலை என்று சொன்னால் சடார்னு எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அந்த நைருதி மூலையில் மூன்று விநாயக பெருமான் இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றார். அதாவது மூன்று விநாயக பெருமான் ஒரு சேர அருள் பாலிப்பது என்பது இந்த ஆலயத்தில் மட்டும்தான். அப்படி நாம் அந்த மூன்று விநாயக பெருமானையும் தரிசித்து அந்த அருளை பெற்றுக்கொண்டு அதற்கடுத்ததாக அப்படி வருகின்ற நேரத்தில், இப்போ அண்ணனை விநாயகரை தரிசனம் பண்ணியாச்சு, தம்பியை தரிசனம் பண்ணணும்ல, தம்பி இங்கே எப்படி என்று சொன்னால் இரண்டு விதமாக திருச்சன்னதிகள் கொண்டு இருக்கின்றார். ஒன்று பால முருகன் என்று, அப்படி பால சுப்பிரமணியர் என்று முருகப்பெருமான் தனித்து அருள் பாலிக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் வள்ளி தெய்வயானை சமேதராக கல்யாண கோலத்திலும் முருகப்பெருமான் இந்த ஆலயத்தில் சன்னதி கொண்டு அருள் பாலித்து வருகின்றார். அதற்கடுத்ததாக இங்கு தன்வந்திரி பகவானுக்கும் சன்னதியானது அமைந்திருக்கின்றது, பைரவருக்கும் சன்னதியானது அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் பெருமாளுக்கு சன்னதியானது அமைந்து அங்கு ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் பட்டாபி ராமராக நமக்கு அருள் பாலித்து வருகின்றார். இன்னும் மற்ற சன்னதிகள் இருக்கின்றன, அதிலும் பல வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன, என்ன என்பதை நாம் அடுத்த பகுதியில் பார்ப்போம். இப்பொழுது நாம் கனக துர்க்கையம்மன் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். நாம் இன்றைய தினம் நம்முடைய சென்னைக்கு வெகு அருகில் ஜமீன் பல்லாவரம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் மலை அடிவாரத்தில் இங்கு கனக துர்க்கையம்மனுக்கு ஆலயமானது அமைந்திருக்கின்றது. அந்த கனக துர்க்கையம்மன் ஆலயத்தை தான் வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பல பல சன்னதிகள், பல பல வழிபாட்டு முறைகள் என்று நாம் ஒவ்வொன்றாக அப்படியே பார்த்து கொண்டே வருவோம். அந்த கனக துர்க்கையானவள் எப்படி என்று சொன்னால் அமர்ந்த திருக்கோலத்தில், அதிலும் ஆண் புலி வாகனத்தில் அமர்ந்த திருக்கோலத்தில் தன்னுடைய வலதுகாலை மடித்து இடதுகாலை தொங்கவிட்டு வீராசனத்தில் காட்சி தருகின்றார். அடுத்து இந்த அம்பாளுடைய திருக்கைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எட்டு திருக்கரங்கள், அந்த எட்டு திருக்கரங்கள் என்று சொன்னால் அஷ்டபுஜ துர்க்கை என்று சாதாரணமாக நாம் துர்க்கையை கொண்டாடுவோம். அதே வகையிலே தான் இங்கு அஷ்டபுஜ கனக துர்க்கையாக இந்த அம்பிகையானவள் அருள் பாலித்து வருகின்றார். மேல் இரு திருக்கரங்களில் சக்கரம் சங்கு, எதற்கு என்று சொன்னால் திருமாலுடைய அம்சமாக விஷ்ணு துர்க்கை என்று நாம் அந்த துர்க்கையை கொண்டாடுகின்ற காரணத்தினால் இங்கு அம்பிகையானவள் அப்படி சக்கரத்தையும் சங்கையும் தாங்கிக் கொண்டு அருள் பாலித்து வருகின்றார். அதற்கடுத்ததாக மற்ற திருக்கரங்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கத்தி, கட்கம், கேடயம், மணி, கிளி என்றெல்லாம் இப்படி ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு எட்டு திருக்கரங்களிலும் திவ்ய ஆயுதங்களோடு அம்பிகையானவள் ஒரு வித்தியாசமான கோலத்தில் இந்த ஆலயத்தில் அருள்வாலித்து வருகின்றார். அடுத்ததாக சாதாரணமாக துர்க்கை என்று சொன்னால் மகிஷத்தின் மீது, அதாவது எருமை தலையின் மீது நின்ற திருக்கோலத்தில்தான் நாம் துர்க்கையை தரிசனம் செய்திருக்கின்றோம். ஆனால் அமர்ந்த திருக்கோலத்தில்,
அதிலும் குறிப்பாக ஒரு ஆண் புலி வாகனத்தின் மீது அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தரக்கூடிய ஒரே துர்க்கை அம்மன் ஆலயம் எது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய கனக துர்க்கை அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அருணாச்சலேஸ்வரர் சிவபெருமானும் அருள் பாலிக்கின்றார். அபீத குஜாம்பாள் என்று அம்பாளும் அருள் பாலித்து வருகின்றார். இந்த ஆலயம் அதாவது சிவபெருமானை வைத்து பார்க்கின்ற பொழுது எவ்வளவு பழமையானது தெரிந்து கொள்ள வேண்டுமா? அடுத்த பகுதி வரையில் காத்திருங்கள், அடுத்த பகுதியில் நாம் தரிசிப்போம். இப்பொழுது நாம் தொடர்ந்து கனக துர்க்கையம்மன் ஆலயத்தை தரிசிப்போம், வாருங்கள். நம்முடைய சென்னை பல்லாவரத்தில், அதாவது ஜமீன் பல்லாவரம் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய கனக துர்க்கையம்மன் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, சிவபெருமான் அருணாச்சலேஸ்வரர் என்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய திருநாமத்தோடும், அருகிலேயே அபீத குஜாம்பாள் என்று அம்பிகை அதே திருவண்ணாமலை அம்பாளுடைய திருநாமத்தை தாங்கி அருள் பாலித்து வருகின்றார்கள். அருணாச்சலேஸ்வரர் சிவலிங்க திருமேனியையும் அபீத குஜாம்பாள் அந்த அம்பாளுடைய திருமேனியையும் விக்கிரகத்தையும் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 700 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள். எனவே இவ்வளவு பழமையான சிவபெருமானோடு அம்பாளோடு இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் கனக துர்க்கை அம்பாள் ஒரு இப்பொழுது பிரதான தெய்வமாக அருள் பாலித்து வருகின்றார். இந்த ஆலயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரம் ஆகியவற்றை வைத்து பல்வேறு விதமான வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. நாம் எப்படி என்று சொன்னால், படிப்படியாக பார்க்கின்ற நேரத்தில் புரியும். சங்கடகர சதுர்த்தி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ராஜ கணபதி விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடானது நடைபெறுகின்றது. அதை போல சுக்குல சதுர்த்தி என்று வளர்விரையில் வரக்கூடிய சதுர்த்தி என்றும் விநாயகப் பெருமானுக்கு சிறப்பு வழிபாடானது நடைபெறுகின்றது. அதற்கடுத்ததாக இந்த ஆலயத்தில் சிவபெருமான் என்று பார்க்கின்ற பொழுது, இதை போல பித்ருலிங்கேஸ்வரர் என்று சிவபெருமான் தனியாக சன்னதி கொண்டு இருக்கின்றார். அந்த பித்ருலிங்கேஸ்வரருக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமாவாசை என்று பக்தர்கள் தங்களுடைய திருக்கையாலேயே அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம், பித்ரு பரிகார பூஜையை மேற்கொள்ளலாம். அடுத்து அமாவாசை என்று சொன்னாலே பிரத்யங்கரா தேவி நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும். பிரத்யங்கரா தேவிக்கும் இங்கு சன்னதியானது அமைந்திருக்கின்றது. அமாவாசை என்று மிளகு வற்றல் போட்டு அந்த பிரத்யங்கரா தேவிக்கு சிறப்பு யாகமானது இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்றது. அடுத்ததாக நவமியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சண்டி ஹோமமானது துர்க்கை அம்மனுக்காக சிறப்பாக நடைபெறுகின்றது. ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பட்டாபி ராமருக்கு சிறப்பு திருமஞ்சனமானது நடைபெறுகின்றது. இப்படி பல்வேறு விதமான திருச்சன்னதிகளோடு, பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளோடு இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது ஒரு ராகு கேது பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகின்றது. சாதாரணமாக அம்பாளுடைய வலதுகண்ணை பற்றி சொல்கின்ற பொழுது ராகு என்றும், இடதுகண்ணை பற்றி சொல்கின்ற நேரத்தில் கேது என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த வகையிலேயே இந்த ஆலயத்தில் ராகு கேதுக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டு அந்த ராகு கேது பரிகார பூஜைகளும் சிறப்பாக நடைபெறுகின்றன. எல்லாவற்றிற்கும் மேலாக பௌர்ணமி அன்று இந்த ஆலயத்தில் திருவிளக்கு பூஜையானது சிறப்பாக நடைபெறுகின்றது. நாம் இப்படிப்பட்ட இந்த பூஜைகளில் கலந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை சர்ம நிச்சயமாக சிறப்பாக அமைகின்றது என்று இங்கு வந்து செல்லக்கூடிய பக்தர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இன்றைக்கு நாம் தரிசித்த, அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் நாம் தரிசித்த கனக துர்க்கை அம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.